வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காலையில் பூரி சோலே மசாலா பார்த்தோம். அதே கொஞ்சம் சோலே எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கால் கப் சோலே எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. இது வந்து சோலே புலாவ் அல்லது பிரியாணின்னு சொல்லலாம். சோலே புலாவ், சன்னா புலாவ். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, ஒரு கால் கப் இல்லை அரை கப் வெள்ளை கொண்ட கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் ஆனியன், ஒரு நம்பர் தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நான் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ் எடுக்கலை, பிரியாணி ரைஸ். இந்த டம்ளரால் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன், 2 டம்ளர். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 டம்ளர் பிரியாணி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி விடணும். ஸோ 2 டம்ளர் பிரியாணி ரைஸ்க்கு 2.5 டம்ளர், இந்த காயெல்லாம் வேகணும் இல்லையா, 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் 2 டம்ளர் பிரியாணி ரைஸ்க்கு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள் அண்ட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் பெருஞ்சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நெய். இது வந்து ஒரு ஹாட் சில்லி சாஸ், லைட்டாக போட போகிறோம். அதனால் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும், நல்லா இதை மாதிரி வதங்கட்டும்.
இப்போ கொண்டக்கடலை சேர்த்துடலாம். இப்போ கொண்டக்கடலை சேர்த்தாச்சு, அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சதுல அதுவும் சேர்த்தாச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்ச 2 டம்ளர் பிரியாணி ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போது 2¼ டம்ளர் தண்ணி விட்டுடலாம் இதுக்கு. இப்போது 2¼ டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு, மூடி போட்டு ஒரு விசில் கொடுத்துடலாம். ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளோட ஒரு விசில் கொடுத்து எடுத்தாச்சு. நம்மளோட எம்மியான சன்னா பிரியாணி ஆர் புலாவ் எப்படி வேணால் சொல்லலாம், சன்னா புலாவ் ரெடி. பாருங்கள் ஆவி பறக்க நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம மார்னிங் செஞ்ச சன்னா கிரேவியே வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு ஆனியன் ராய்த்தா இல்லை சிப்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.